தமிழ் வணக்கம் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கிடைத்திருக்கும் செய்தி வெற்றியும் அவற்றின் அடுத்த கட்டம் ஆனது தேசியவாதங்களை உருவாக்கி விடுமா என்கின்ற கேள்வியை எழுப்புவதாக இருக்கின்றது இது குறித்து வெளியான கட்டுரைகளில் ஏ என்சி அமைப்பினுடைய வெற்றி மேலும் பல குறுந்தேசியவாதங்களை தென்னாப்பிரிக்காவில் ஏற்படுத்துமா சூடானில் இருந்து தென் சூடான் பிரிவடைந்த பின்னதாக தென் சூடான் இரண்டாக பிரிவதற்கான மோதல் வெடித்திருப்பது தெரிந்ததே இதுபோல எத்தியோப்பியா சுதந்திரத்தின் பின்னதாக அங்கிருக்கும் தனிநாடு கேட்டு இப்பொழுது அங்கு ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது தேசிய இனங்களினுடைய விடுதலை கோரிய புருந்தேசியவாதங்களினுடைய வளர்ச்சியும் அவற்றினுடைய மோதல்களும் ஆப்பிரிக்காவை மேலும் பல துண்டுகளாக உடைக்குமா என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இதற்கு ஆதாரமாக ஆபிரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமா அவர்களை கைது செய்த நிகழ்வானது அவருடைய மாளிகையை சுற்றி நின்ற சூலு இன மக்களினுடைய போராட்டமானது ஆபிரிக்காவில் இப்படியான ஒரு நிலை உருவாக போகின்றதா என்கின்ற அச்சத்தை உருவாக்கி இருப்பதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது கொரோனாவினுடைய பாதிப்பு உச்சக்கட்டம் அடைந்திருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த ஆபிரிக்காவின் முப்பத்தி ஏழு வீதமானவர்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் கொரோனா தொற்றி இருக்கின்ற நேரத்திலே இந்த கட்டுரை வெளியாகி இருக்கின்றது தென்னாப்பிரிக்காவினுடைய பழங்குடி தலைவரும் தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த எழுபத்தி ஒன்பது வயதுடைய ஜேக்கப் சூமா கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது தெரிந்ததே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இவர் இருந்தவர் இவர் அதிபராக வருவதற்கான இவருக்குரிய ஒரே ஒரு தகுதி நெல்சன் மண்டேலாவுடன் இணைந்து போராடி பத்தாண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து அதன் பின்னதாக தென்னாப்பிரிக்காவினுடைய உப அதிபராக இருந்து பதவி கட்டலுக்கு ஏறியவர் இவருக்கு பல்கலைக்கழக கல்வியோ அல்லது உயர் கல்வியோ எதுவும் கிடையாது தென்னாப்பிரிக்காவினுடைய சூலு இனத்தினுடைய ஒரு முக்கிய பிரதிநிதியாக இருந்தார் ஆனால் இவருடைய ஆட்சியிலே இவர் நடத்தி இருப்பது ஊழல் அதிகாரம் ஏ என்கின்ற சுதந்திர அமைப்பிற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஊழல்களை இவர் செய்திருக்கின்றார் என்பது இவர் மீதான வழக்காகும் தென்னாப்பிரிக்கா நாட்டினுடைய பணத்தில் சுமார் ஒரு பில்லியன் டாலர்களை விட்டிருக்கின்றார் என்பது இவர் நிகழ்த்திய பல்வேறு ஊழல்கள் தமிழர்களினுடைய அடையாளமாகும் இதற்காக முதலாவது வழக்கில் இவருக்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறை தண்டனைக்காக இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் நாளை திங்கள் அவர் மீது இன்னொரு வழக்கு வர இருக்கின்றது ஆகவே படிப்படியான வழக்குகளுக்கு இவர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காமல் இருப்பதற்காக முதல் கட்டமாக இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட இவருடைய மாளிகையில் இவரை கைது செய்ய சென்ற பொழுது இவருடைய தேசிய இன மக்களாகிய ஆபிரிக்க சூலு இன மக்கள் அந்த மாளிகையை வட்டமாக சுற்றி கொண்டார்கள் இவரை கைது செய்வதற்கு போலீசாருக்கு அனுமதி தர மறுத்தார்கள் ஒரு மணி நேரமாக இந்த கைதுக்கான போராட்டத்தை ஆயுதம் தாங்கிய போலீசார் நடத்தினார்கள் அவ்வாறு நடத்திய பொழுது ஜேக்கப் சூமா மீது இவர்கள் கை வைத்து அவரை பிடித்து செல்வார்களாக இருந்தால் மிக பெரிய விளைவு ஏற்படும் துப்பாக்கி பிரயோகம் நடத்த தயங்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி போலீசார் கூறியதன் பின்னதாக ஜேக்கப் சூமா தானாக முன்வந்து தான் சரணடைவதாக கூறியிருக்கின்றார் ஏற்கனவே பத்தாண்டுகள் சிறையில் இருந்த தனக்கு இந்த பதினைந்து மாத சிறை தண்டனை பெரிதல்ல இதற்கு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் தென்னாப்பிரிக்கா அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் ஜாக்கப் சூமாவினுடைய அதிகாரமும் அவருடைய புகழும் இன்னமும் குன்றிவிடவில்லை அவருடைய தேசிய இன மக்களாகிய சூளு இன மக்களிடையே அவருடைய செல்வாக்கு உயர்வாக இருக்கின்றது இதனால் ஒரு இனத்தினுடைய தலைமகனை குறிவைத்து பழி வாங்குகின்றார்கள் என்கின்ற அளவில் விவகாரம் மாறுமாக இருந்தால் எப்படி சூடானில் இருந்து தென் சூடான் பிரிந்ததன் பின்னதாக அங்கிருக்கும் இரண்டு பெரும் குழுக்களுக்கு தென் சூடான் இரண்டாக பிரிய வேண்டிய சூழ்நிலையை போராட்டமாக தேசிய இனங்களினுடைய இனங்களுடைய தேசியவாத போராட்டங்கள் வெடித்து விடுமா என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் தென்னாப்பிரிக்காவில் குறுந்தேசியவாதம் என்பதை விட தென்னாப்பிரிக்க அரசானது நெல்சன் என் சுதந்திர போராட்ட அமைப்பில் முக்கியமாக போராடிய ஒருவரே ஊழலில் சிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது மக்கள் அந்த போராட்டத்தை விமர்சிக்கவே செய்வார்கள் எனவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக தாம் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தான் இவ்வாறான ஒரு போலியான கைதை செய்திருக்கின்றார்கள் நாளை திங்கட்கிழமை அடுத்த வழக்கை விசாரித்ததன் பின்னதாக இவரை விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் இன்னொரு செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இவருடைய கைது உண்மையா என்னை பார் என் அழகை பார் என்று தென்னாப்பிரிக்க அரசு சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவர் உப அதிபராக இருந்த பொழுது ஆயுத பேர விற்பனையில் இரண்டு மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த விவகாரமும் இப்பொழுது மீண்டும் எழுந்திருக்கின்றது இவ்வாறாக தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பமானது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து சென்று எப்படி வெள்ளை இனத்தவரிடம் அந்த நாடு இருந்த பொழுது சீராக இருந்ததோ அதற்கு முற்றிலும் எதிர்மாறான நிலைக்கு சென்று இப்பொழுது வருமான ஏற்ற தாழ்வுகள் பல இடைவெளியாக போய் வேலையில்லா திண்டாட்டம் மதுபானம் போன்றவை உச்சக்கட்ட நிலை அடைந்து நாட்டினுடைய உள்ளக பெரும் சிக்கலான நிலையை எதிராக போராடி அதிகாரத்தை பெற்றாலும் கூட போராட்டத்திற்கு பின்னர் எவ்வாறான மக்களை கொண்டு அந்த போராட்டத்தை நடத்த போகின்றோம் என்றால் முன்னர் நடைபெற்ற ஊழலுக்குள் வாழ்ந்தவர்களை வைத்து அதை கொண்டு நடத்த வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் ஊழலை வெற்றி கொள்வது என்பது எதிரியை வெற்றி கொள்வதை விட மிகப்பெரிய சவாலாக இருப்பதையே இது காட்டுகின்றது கடந்த காலங்களில் நடைபெற்ற விடுதலைக்கான போராட்டங்கள் பல வெற்றி பெற்றிருக்கின்றன அந்த வெற்றி பெற்ற போராட்டங்கள் யாருக்காக எத்தகைய கொடுமைக்காக போராடி அதை வெற்றி பெற்றார்களோ சில காலத்தின் பின்னர் போராடி வெற்றி பெற்றவர்களே அந்த கொடுமையையே தாமும் செய்து அதே வடிவமாக மாறிவிடுகின்றார்கள் இன்று சீனாவில் என்ன நடைபெறுகின்றது ரஷ்யாவில் என்ன நடைபெறுகின்றது பிரான்சிய புரட்சிக்கு பின்னதாக நெப்போலியன் கையில் ஆட்சி அதிகாரம் எவ்வாறு சென்றது இவ்வாறான விடயங்கள் எல்லாம் புரட்சிகள் வெற்றி பெற்ற பின்னரும் அது செக்கு மாடு போல் சுழன்று வந்து எதற்காக புரட்சி செய்தார்களோ யாருக்காக புரட்சி செய்தார்களோ அவர்கள் இழைத்த தவறுகளையே இவர்களும் இழைப்பதாக விவகாரம் மாறுவதை தென்னாப்பிரிக்காவும் சந்திக்க போகின்றதா என்பதுதான் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழலினுடைய கேள்வியாக இருக்கின்றது எப்படி தென்னாப்பிரிக்காவினுடைய வெள்ளையின ஆட்சியாளர் மக்களை ஊழல் செய்து சுரண்டினார்களோ அதே இடத்திற்கு ஏஎன்சியும் வந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனம் வரப்போகின்றது என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூமாவை ஏஎன்சி கட்டாயமாக பதவியில் இருந்து வெளியே தள்ளியதும் இங்கு கவனிக்கத்தக்கது அதேவேளை கொரோனா விட்டு வைக்கவில்லை தென் ஆப்பிரிக்காவை ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் கொண்ட தென்னாப்பிரிக்காவில் வெறும் நான்கு மில்லியன் பேருக்கு மட்டும் ஒரு தடவை கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கொரோனாவினுடைய திரிபடைந்த டெல்டா தென்னாப்பிரிக்காவில் பெரும் பகுதி மக்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது அலை குறித்த ஆபத்து ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கின்றது கொரோனா காரணமாக இதுவரை அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு பேர் அங்கு மரணம் அடைந்து விட்டார்கள் இரண்டு ஒரு மில்லியன் பேரை பலமிக்க நாடுகளில் மூன்றாவது இடத்தில் தென்னாப்பிரிக்கா நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நெல்சன் மெண்டேலா அவர்களின் புகழ் கூறும் முன்னாக இருக்கின்ற முக்கியமான கேள்வி நெல்சன் மெண்டேலா கூறியதுதான் என்பது கருப்பரிடமிருந்து வந்தாலும் வெள்ளையரிடம் வந்தாலும் ஆழ்வோரிடமிருந்து வந்தாலும் போராட்டத்தை வெற்றி பெற்றோரிடமிருந்து வந்தாலும் கூட துவேசம் என்பது தான் அது யாரிடமிருந்து வந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் என்று கூறினார் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது தென்னாப்பிரிக்க அரசு எடுத்து அனைத்து மக்களையும் சமமாக கருதி அந்த நாட்டில் வெற்றியினுடைய இரண்டாவது கட்டத்தை எட்டி தொட்டு உலக சாதனை படைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பை கனிய வைக்கும் அறிவு தலைவர்களுக்கு இருக்கின்றதா என்பதைத்தான் காலம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது உலகம் முழுவதிலும் நடைபெற்ற பெரும்பாலான புரட்சிகளில் பல்லக்கில் ஏறியவர்கள் பல்லக்கை சுமக்க பல்லக்கை தூக்கியவர்கள் மறுபடியும் பல்லக்கில் ஏறி இருக்க மக்கள் வாழ்க்கையில் புரட்சிகள் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்பதை பல புரட்சிகள் உலகிற்கு எடுத்து காட்டிவிட்டன அந்த வகையில் தென்னாப்பிரிக்கா இதே அச்சில் தானும் சுழல்கின்றேன் என்று காட்டாமல் வித்தியாசமாக காட்டுவதற்கான புதிய சவால் கிளம்பி இருக்கின்றது ஏஎன்சி வெற்றிபெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கத்தான் செய்கின்றது இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து இசைத்துறை வணக்கம்